வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 சீரீஸை அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. 15, 15 Plus, 15 Pro and 15 Pro Max நாலு பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசிடலாம். ஸோ என்னென்ன கலர்ஸ் விட்டுருக்காங்க, என்ன ப்ரைஸிங்கில் விட்டுருக்காங்க, இந்த 15 சீரீஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்போ கிடைக்கும், இந்தியாவில் எவ்வளோக்கு விற்கிறாங்க, எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஐஃபோன் 15ஓட ப்ரைஸிங் சொல்லிடுறேன். 79,919 128 GB ஐஃபோன் 15 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 89,990 128 GB ஐஃபோன் 15 Plus வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 15ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கலர் கொடுத்துருக்காங்க. பிங்க் இருக்குது, க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது, எல்லோ இருக்குது அண்ட் பிளாக் இருக்குது. இந்த வருஷம் அவங்க ஐஃபோன் 15ல் பெரிய ஃபீச்சராக ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்ட். லாஸ்ட் இயர் 14 Pro சீரீஸில் இந்த டைனமிக் ஐலாண்ட் வந்துச்சு. ஸோ இந்த டைனமிக் ஐலாண்டுன்றது வந்து ஒரு நாச் மாதிரி சென்டராக இருக்குது. அந்த நாச்சை மறைக்கிறதுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சு சாஃப்ட்வேர் மூலமாக அதை மறைக்கிறாங்க. இந்த டைனமிக் ஐலாண்ட் இந்த ஐஃபோன் 15 சீரீஸில் கொடுத்தது ரொம்பவே சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 48 MP கேமரா வந்து இந்த ஐஃபோன் 15ல் கொடுத்துட்டாங்க. ஸோ 48 MP கேமரான்ற போது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், நிறைய கிளாரிட்டி இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஐஃபோன் 15ஓட இந்த கேமரா எப்படி இருக்குது ரியல் டைம் யூசேஜில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15ல் USB-C வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி வந்து இந்த வாட்டி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டக்கப்புறம் கூட பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்டை கூட நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டக்கப்புறம் கூட. அண்ட் நார்மலாகவே நீங்கள் கேமரா எடுத்து ஒரு ஃபோட்டோ ஆப் வச்சு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பர்சன் ஆனாலோ இல்லை ஒரு அனிமல் ஆனாலோ அதுவே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடுக்கு மாறிடும். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கேமராவில் வந்திருக்கு இந்த வாட்டி ஐஃபோன் 15ல். அண்ட் ஐஃபோன் 15ல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட A16 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. டைனமிக் ஐலாண்ட் வந்தனாலே இந்த ஐஃபோன் 15 வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கு. இந்தியாவில் நீங்கள் வாங்கணும்னா 15th September ஃப்ரைடே வந்து நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணலாம். அண்ட் 22nd September பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கேஷ்பேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HDFC-ல எப்போவுமே 6000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த வருஷமும் 6000 ரூபாய் கொடுப்பாங்க. அது வந்து உங்களோட ஸ்டோரில் தான் கிடைக்கும். நீங்கள் apple.com/inலையும் போய் வாங்கலாம், இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க ரீட்டெயில் ஆப்பிள் ஸ்டோர்லையும் போய் வாங்கலாம். மும்பை மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா அஃபிஷியல் ஆப்பிள் ஸ்டோரில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ 15ல் என்ன பேசணும்னோ அது எல்லாமே 15 Plus-லையும் இருக்குது. பட் 15 Plus-ல் பெரிய ஸ்க்ரீன் கிடைக்கும் அண்ட் இன்னும் கொஞ்சம் பேட்டரி கிடைக்கும். ஸோ பெரிய ஸ்க்ரீன் அண்ட் பெரிய பேட்டரி யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து 15 Plus போய்க்கோங்க. பேட்டரின்னும் போது ரொம்பவே நல்லா நிற்கும் 15 Plus-ல். ஏன்னா ஆல்ரெடி 14 Plus-லே நல்லா தான் நிற்குது. நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்கிற ரெண்டு ஐஃபோன் ஐஃபோன் 15 Pro அண்ட் ஐஃபோன் 15 Pro Max பற்றி பேசுகிறோம். ஐஃபோன் 15 Pro 128 GB வந்து இந்தியாவில் 135,000 ரூபாய்க்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் 14 Pro-வோட ஒரு 5,000 ரூபீஸ் இன்க்ரீஸ். ஈவந்தோ அமெரிக்காவில் $999 விற்றாலும் இந்த வருஷம் வந்து இந்தியன் ப்ரைஸ் படி ஒரு 5,000 ரூபாய் ஏறி இருக்கு. அண்ட் ஐஃபோன் 15 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160,000 ரூபாய் கிட்ட வருது. அண்ட் 160,000 ரூபான்னும் போது 10,000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவந்தோ லாஸ்ட் இயர் 256 GB 14 Pro-வோட ப்ரைஸ் வந்து $1,200 தான். பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா அதே $1,200 10,000 ரூபாய் ஏறி இருக்கு. இது வந்து மேபி வந்து US டாலர்ஸ் ஏறினதுக்கு அந்த ஈக்குவலண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வர்ற மாதிரி இருக்கலாம். இது வந்து ஆப்பிள் சைட்லேருந்து அவங்க ப்ரைஸ் ரைஸ் பண்ணல, இந்தியாவில் கன்வர்ஷன்லாம் பண்ணி வரும்போது இந்த ப்ரைஸ் வருது. 15 Pro and 15 Pro Max-ல என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு இந்த எப்போவுமே ஐஃபோன் 14 Pro சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்திருக்கும். இந்த வாட்டி அவங்க வந்து டைட்டானியமில் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ டைட்டானியம் அப்படின்னும் போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான மெட்டீரியல் பட் லைட்டரான மெட்டீரியல் அண்ட் ப்ரீமியம் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க 4 கலரில் விட்டுருக்காங்க. ஒன்று நேச்சுரல் டைட்டானியம், ஒன்று பிளாக் டைட்டானியம், ஒன்று ப்ளூ டைட்டானியம் அண்ட் ஒன்று ஒயிட் டைட்டானியம். எனக்கு வந்து இந்த நேச்சுரல் டைட்டானியம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ 15 Pro மட்டும்தான் 128 GB ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 15 Pro Max பார்த்தீங்கன்னா 256 GB ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த டைட்டானியம் இல்லாமல் என்ன அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A17 Pro அப்படின்னு ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா A16, A15 கொடுத்துருந்த ஆப்பிள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா A17 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த A17 வச்சு செம்மையாக கேம் விளாட்லாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்க, வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது அந்த பிக்சர் பார்க்கும்போது. பார்ப்போம் எப்படி தான் இருக்குது இந்த ரியல் லைஃப்பில் இந்த கேமரா அப்படின்னு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5X ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 3X தான் மேக்ஸிமம் ஜூம் இருந்தது, இப்போ வந்து 5X ஜூம் கொடுத்துருக்காங்க. அண்டு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைலண்ட் போகிற டாகில் தூக்கிட்டு இவங்க வந்து ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்ஷன் பட்டன் மூலமாக நீங்கள் வந்து 8 different திங்ஸ்க்கு வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சைலண்ட் மோட், ஃபோக்கஸ், கேமரா, ஃப்ளாஷ் லைட், வாய்ஸ் மெமோ, டிரான்ஸ்லேட், மேக்னிஃபையர், ஷார்ட்கட் அண்ட் ஆக்சசபிலிட்டி, இவ்வளோ விஷயங்களுக்கு ஆக்ஷன் பட்டன் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பட்டன்ஸ் அண்ட் இந்த டைட்டானியம் மெட்டலில் மாற்றினது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா USB-C வந்து இந்த 15 சீரீஸ்க்கும் வந்துருச்சு. ஏற்கனவே நீங்கள் மேக்புக் வச்சுருக்க USB-C அண்ட் ஐபேடுக்கு வச்சுருக்க USB-C வந்து நீங்கள் இப்போ அப்படியே எடுத்து உங்களோட 15 Pro சீரீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டானியம் கொடுத்தனால கொஞ்சம் வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாக வருது இந்த 15 Pro and 15 Pro Max. நீங்கள் வந்து இந்த 15 Pro and 15 Pro Max வாங்கணும்னா இந்த ஃப்ரைடேலேருந்து உங்களால் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் செப்டம்பர் 22 உங்களுக்கு கிடச்சும். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டோரோ ஆர் apple.com/in போயிட்டு இதை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீரீஸ் 9 அண்ட் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 2 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சீரீஸ் 9 புது S9 சிப் வந்து கொடுத்துருந்தாங்க. சீரீஸ் 6 இப்போ ஒரு அப்கிரேட் வந்திருக்கு. அல்ட்ரா 2 வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஐஃபோனை நம்ம சேனலில் வாங்கி ரிவ்யூ பண்ணணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். கூடிய சீக்கிரத்தில் ஒரு 15 சீரீஸில் ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கி ரிவ்யூ பண்ணுவோம். See you in a new video.